محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அளவற்ற கருணை அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் வாழும் காலங்களிலே பொறுமையோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பொறுமை என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பல வழிகளை பல வகைகளை பொறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வணக்க வழிபாடுகளிலே பொறுமை, பாவம் செய்யக்கூடிய நேரங்களிலே பொறுமை, அதே சமயத்தில் சோதனைகளில் பொறுமையாக இருப்பது, நோய்களில் பொறுமையாக இருப்பது, கோபத்தில் பொறுமையாக இருப்பது என்று வரிசையாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் கோபத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்றார். நாயகத்தை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் பபிமா ரஹமத்தி மினல்லாஹி லந்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்வி லன் ஃபல்லோ மின் ஹவுலிக்க ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தஃஃபி லஹும் வஷாஃபி லஹும் ஃபில் அம்ர். அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றான். பபிமா ரஹமத்தி மினல்லாஹி லந்த லஹும், அல்லாஹ்விடமிருந்து உண்டான ரஹமத்தின் காரணமாக, ரஹமத்தை கொண்டு நீங்கள் மென்மையானவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் லன் ஃபல்லோ மின் ஹவுலிக்க ஃபஅஃபு அன்ஹும், நீங்கள் அப்படி இல்லாமல் கடுகடுத்த முகமுடையவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு மக்கள் எல்லாம் இரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ ஒரு மனிதன் கடுகடுத்த முகத்தோடு எப்பொழுது பார்த்தாலும் கடுக எண்ணெயில் பொறிச்ச மாதிரியே அப்படியே ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரியே இருக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை அந்த பணத்தில் பயன்படுத்துகின்றான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் கோபம் வரக்கூடிய நேரங்களில் நாம் இருக்கத்தான் செய்யும். மனிதனுக்கு கோபம் வராமல் இருக்காது. உலகத்திலே கோபப்படாத மனிதன் ஒருத்தன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய கோழை என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. எந்த இடத்திலே நாம் கோபப்பட வேண்டுமோ அங்கே கோபப்பட்டுத்தான் ஆகணும். கோபப்படாமலே ஒரு மனிதன் இருக்கின்றானோ அவன் கோழை என்பதாக சொல்லுவாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்போ நாம் என்ன செய்யணும், எந்தெந்த இடங்களிலே நமக்கு கோபம் வர வேண்டுமோ அங்கே வரத்தான் செய்யணும். எங்கே இடங்களிலே நாம் கோபப்படக்கூடாதோ, அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, கோபத்தை நாம் கொண்டு வரக்கூடாது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆன் இந்த இடத்துல சொல்றான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, ஃபல்ல என்ற வார்த்தை இருக்கின்றது, அது கருகலுத்த முகத்தோடு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு விதமான பயம் நம்முடைய உள்ளத்தில் உருவாகும். அப்போ அந்த மாதிரி நிலையில யாரும் இருக்கக்கூடாது. நாம் அடுத்தவர்கள் பார்த்தால் நம்முடைய முகத்திலே ஒரு புன்னகையோட புன் சிரிப்போடு நாம் இருக்கணும் என்ற விஷயத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தன்மை என்ன, யாரிடத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் கோபம் வந்திருக்கு. கோபம் என்று பார்த்தால் பெருமானாருடைய கோபத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது நிறைய வரலாறுகள் தனியாக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அன்பே உருவானவர்கள், கருணையே உருவானவர்கள், அவர்களுக்கு கோபமே வராது. ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில நேரங்களில் கோபத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த கோபத்தின் விளைவு சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள் வரலாறு சொல்லுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நான் பார்க்கும்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே கோபமே வராது. அன்றைய காலகட்டத்திலே மக்களை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும், தர்மம் கேட்கும் பொழுது கூட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வார்களாம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து கேட்டால் நாம் என்ன செய்வோம், தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தர்மம் யார் சதக்கா கேட்குறாங்களோ, யார் முசாஃபிர் வராங்களோ, சில நேரங்களில் அவங்களும் நம்ம இடத்துல கோபப்படக்கூடிய நிலை இருக்குது. கேட்டதை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, அல்லது நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தில் குறைச்சி கொடுத்தோம், இன்னும் இன்றைக்கெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் எல்லாம் யாரும் வாங்குறது கிடையாது. அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மேலே தான் எல்லாம் வாங்கக்கூடிய நிலை. ஒரு ரூபா கொடுத்தா இந்த நீங்களே அதை வச்சுங்க என்று திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்திலும் சரி, வாங்கக்கூடிய நேரத்திலும் சரி, நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, இதை பற்றியும் பெருமானாருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வெளியில வாசல ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, நஜித நாட்டுடைய மிக மொத்தமான போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மேலே போர்த்தி இருந்தார்கள். அப்போ ஒருத்தர் வந்தாரு, வந்து பின்னால் நின்று வேகமா அந்த போர்வை என்ன செய்யறாரு, புளிச்சு இழுக்கிறாரு. புளிச்சு இழுத்ததின் காரணமாக எந்த அளவுக்கு வேகமா இருக்கிறாரு, அப்படி அவர்களை கழுத்தோடு சேர்த்து இழுக்கும் பொழுது அவருடைய அச்சு அப்படியே அவருடைய சாயல் என்ன செய்யற, அந்த துண்டுடைய சாயல், போர்வையுடைய சாயல் அலையாளம் அவருடைய கழுத்திலே அப்படியே பதிந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான செய்யறாரு, புளிச்சு இழுக்கிறாரு. எனக்கு காசு கொடுங்க, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு என்று என்ன செய்யறாரு அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பக்கத்தில் இருக்க அனஸ் ரலியல்லாஹு கோபப்படுறாங்க, யாரை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வேகமா இழுக்கக்கூடிய காரணத்தினால, இழுத்த காரணத்தினால நாயகத்துடைய கழு
நிமிடத்தில் அந்த துண்டுடைய அச்சு பதிஞ்சிருச்சு. இவ்வளவு கொடுமையாக நீங்கள் கேட்குறீங்களே என்று கோபப்படக்கூடிய நேரத்தில் நபிஸ்லாம் அவர்கள் கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க. அவருடைய தேவைக்கு அவர் கேட்குறாரு, ஆனால் விஷயம் தெரியாமல் எப்படி கேட்க வேண்டும் என்று நிலை தெரியாமல் கேட்குறாரு. பரவாயில்ல என்று சொல்லி நபிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் தன்னிடத்தில் இல்லாத பொருளாதாரம் செல்வ கையில் பணம் இல்லாததுனால அனசு இல்லாத என்ன செய்கிறாங்க, வாங்கி கொடுத்து அந்த சஹாபியை அந்த கிராமவாசியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது தர்மம் கேட்கக்கூடிய நேரத்தில் அண்டை காலகட்டத்தில் மக்கள் அறியாமை காலத்தில் இருந்தாங்க. அப்போ கடுமையாக நடந்து கொள்ள போதிலும் சரி நபிஸ்லாசம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அமைதியாக சிரிப்போடு தான் அவர்களை வழி நடத்தினார்கள் என்று வரலாறு பார்க்குது. அதே போல இன்னொரு வரலாறு பார்க்கும்பொழுது நபிஸ்லாசம் மசித நபர்கள் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க, பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் மத்தியில் பயான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவங்களுக்கு மன வளர்ச்சி கூடிய பெண்மணி. அப்போ அந்த பெண்மணி வந்து நேராக என்ன செய்கிறாங்க, எல்லா சகாபாக்களையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஒதுக்கி விட்டுட்டு நேராக பெருமாள்கிட்ட வராங்க. எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன இந்த பெண்மணி இப்படி வேகமாக வராங்க, இவர் ஒரு மாதிரியாக நாளாச்சு என்று எல்லா சகாபாக்களும் ஒரு மாதிரியாக அந்த பெண்மணியை பார்க்க, அவர் விடுங்க உள்ளே வரட்டும் என்று நபி அவர்கள் உள்ளே சொல்லி உள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, என் கூட வாங்க நீங்கள் என்று அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, நாயகத்திரை கையை பிடிச்சி இருக்கிறாங்க. அப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. சகாபாக்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.